Friends, welcome to Social Studies class, Revisions Part. Standard, 5th Standard, Lesson Number 13, Let Us Meet. Part 2, Revisions Part 2. Answer the following. So, answer the already 1 mark la paathirukom. Answer the following. Next. So, first questions paathinga na, how many questions this lesson? Totally 5 questions. Okay, 5 questions namepa paakaporom. ஃபஸ்ட் க்வெஷ்சன்ஸ் பாருங்கள். ஹூ வாஸ் சுஸ்ருதா, வாட் வேர் ஹீஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்? ஃபஸ்ட் க்வெஷ்சன். இதில் ரெண்டு க்வெஷ்சன் கேட்குறாங்க. ஹூ வாஸ் சுஸ்ருதா, வாட் வேர் ஹீஸ் அச்சீவ்மெண்ட்? செகண்ட் ஒன்று, ஒய் வாஸ் மார்ட்டின் லூதர் கிங் ஜேஆர் அவார்டட் த நோபல் பீஸ் ப்ரைஸ்? தேர்ட் ஒன், வாட் டஸ் த நோபல் ப்ரைட் அண்ட் ப்ரெஜூடிக் போட்டரி? Fourth one, write 3 sentences on Savitribai Phule. Fifth one, why is Dhyan Chand famous? So, the 5 questions kuriye nama answer paakrom. First question paakrom. Who was Sushruta? What were his achievements? So, the kuriye questions one, question kuriye answer. Sushruta Sarman nama paathirukkom illaya, avanga dhaan yaaru, avanga enna achieve pannirukkaanga appindradha dhaan kekkraanga inga first. Okay? இவர் தான், ஷீ இஸ் ஒன்லி சுஸ்ருதா. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், அது ஃபுல்லாகவே படிக்க வேண்டியது தான், அது ஃபுல் ஸ்டாண்ட்ஸ் ஆகும். ஸோ கவனிங்க, ஃபஸ்ட்டு சுஸ்ருதா வாசிய சர்ஜின், ஹி இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. அவர் வந்து இப்படி சுஸ்ருதா வந்து சர்ஜியன் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகே, செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் இன் ரிமூவிங் ஸ்டோன்ஸ் அண்ட் கிட்னிஸ் அண்டு பிளேடர், ட்ரீட்டிங் ஃப்ராக்சர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மிங் ஐ ஆப்ரேஷன். இதெல்லாமே அவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டு ரிமூவ் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட், பிஃபோர் ஆப்ரேட்டிங் ஹி கேவ் ஒயின் டு ஹிஸ் பேஷன், பேஷண்ட்டுக்கு கொடுப்பாராம், ஒயின் கொடுப்பாராம். டு நம்பர் தர் சென்ஸ், அவர் வந்து நம்பர் ஆஃப் சென்சஸ் வந்து கொஞ்சம் இருக்கு, அதாவது மயங்கி நிலையில் இருக்கு. ஸோ தட் தே குட் நாட் ஃபீல் மச் பெயின், அதாவது ரொம்ப அதிகமான பெயின் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுப்பாங்க. சுஸ்ருதா ரோட் சுஸ்ருதா சம்ஹிதா, அவங்க வந்து என்ன எழுதியிருக்காங்க, சுஸ்ருதா என்ன எழுதியிருக்காருன்னா, சுஸ்ருதா சம்ஹிதா எ யூனிக் என்சைக்ளோபீடியா ஆஃப் சர்ஜரி. அது வந்து அவர் ரைட் பண்ணது நேம் வந்து, புக் நேம் வந்து பார்த்திங்கன்னா சுஸ்ருதா சம்ஹிதா எ யூனிக் என்சைக்ளோபீடியா சர்ஜரி. ஓகே, இதுதான் வந்து அவங்க ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர். நீங்கள் ஒன்ஸ் அகைன் யூ கேன் ரீட் திஸ். ஃபஸ்ட்டு சுஸ்ருதா வாஸ் எ சர்ஜியன், ஹீ இஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. He was an expert in removing stone from kidneys and the bladder, treating fractures and performing eye operations to remove contract. Before operating, he gave wine to his patient. Next, அடுத்த point பார்த்தீங்கன்னா, two number of the senses so that they could not feel much pain. சுஸ்ருதா ரோட் சுஸ்ருதா சம்ஹிதா அண்ட் யூனிக்யூ என்சைக்ளோட் ஆஃப் சர்ஜரி. ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கு பாருங்கள், செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மார்ட்டின் லூதரை பற்றி கேட்டாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இன்ஸ்பயர் அவார்டு பற்றி கேட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பயர்ட் மெனி அமெரிக்கன்ஸ் டு ஃபைட் ஃபார் ஏ சொசைட்டி வேர் ஆல் பீப்புள்ஸ் ஆன் ஈக்குவல் In 1964, he was awarded the Nobel Peace Prize, Nobel Peace Prize for his effort for improve the lives of African American. So, this is the second question for your answer. So, once again, you can read this answer. First, it inspired many American to fight for a society where all people are equal. In 1964, he was awarded the Nobel Prize
Nobel Peace Prize for his effort improve the lives African American. Okay, even second question for answer. Third questions pathina inga irukku parunga adu vandu Johnny Einstein pathi ketirukanga adu first third la enna irukana she also wrote Pride and Prejudice idha pathi ketanga Pride and Prejudice Mansfield Park Persuasions and Northanger Abbey and Emma of this Pride and Prejudices is a most popular novel அது வந்து ரொம்ப பாப்புலர் ஃபேமஸான நாவல் நெக்ஸ்ட் இட் ப்ரொவைட்ஸ் எ வீவ் பிக்சர்ஸ் ஆஃப் லைஃப் அமங் த அப்பர் கிளாஸ் இன் இங்கிலாந்து டூரிங் த டைம் ஸோ ஒன்ஸ் அகைன் ரீட் திஸ் க்வெஸ்சன் ஷி ஆல்சோ ரோட் ப்ரைட் அண்ட் ஃபஸ்ட்டு கவனிங்க ஷி ஆல்சோ ரோட் ப்ரைட் அண்டு பெர்ஜுரிஸ் மேன்ஸ்ஃபீல்டு பார் பெர்சியூஷியன்ஸ் நார்த்தஞ்சர் Abbey and Emma of this Pride and Prejudice is her most popular novel. It provides vivid pictures of the among upper class in England during her time. So this is only third question's answer. Fourth question pathina idu enna kuduthirukanga na Savitri Bai Phule idu rendu fourth adha 3 point mattum write panna podu ungalku 3 point Savitri Phule was a poet adoda or point அடுத்து ஷீ ஃபவுட் அகேன்ஸ்ட் த இல்ஸ் த சொசைட்டி ஷீ ப்ரொவிஷன் அகேன்ஸ்ட் த கேஸ்ட் சிஸ்டம் ஒர்க் ஹார்ட் த ப்ரமோட் டு ரைட்ஸ் ஆஃப் உமன் இன் என்கரேஜ் உமன்ஸ் உமன் எஜுகேஷன்ஸ் வந்து அவரை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷீ அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் ஜோதிபா ஃபுலே ஃபவுண்டட் த ஃபஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க தான் கேர்ள்ஸ் ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணாங்க இன் பூனே அதை எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பூனேல ஸ்டார்ட் பண்ணாங்க எந்த விச் இயர் 1948 இன் ஹர் ஹானர் த யூனிவர்சிட்டி ஆஃப் பூனே ஹேஸ் பீன் ஷி நேம் த சாவித்ரி பாய் புலே யூனிவர்சிட்டி அதாவது சாவித்ரி பாய் புலேன்றத யூனிவர்சிட்டியாக பூனே யூனிவர்சிட்டின்னு மாற்றிட்டாங்க அவங்களுடைய பேரில் இருந்த காலையும் யூனிவர்சிட்டியாக மாற்றிட்டாங்க ஓகே திஸ் இஸ் ஒன்லி ஃபோர்த் க்வெஸ்சன்ஸ்க்குரிய ஆன்சர் இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஷின் பண்ண தயான் சந்த் பற்றி கேட்டிருக்காங்க தயான் சந்த்னா யார் அவர் என்ன பண்ணியிருக்கார் அவர் வந்து கேட்டிருக்காங்க தயான் சந்த் தயான் சந்த் த வீசா இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த கிரேட்டஸ்ட் ஃபீல்டு ஹாக்கி பிளேயர் ஆஃப் ஆல் டைம் ஹீ ரெஸ்பென்ட் இந்தியா ஃப்ரம் 1926 to 1948 அண்ட் ஸ்கோர்ட் ஓவர் 400 இன்டர்நேஷ்னல் கோல்ஸ் ரீப்ரசன்டட் அதாவது வந்து அவர் ரெப்ரசன்டடாக இந்தியாவில் எப்போ இருந்தார்னா 1926 to 1948 இருந்தார் அவர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணார்னா இன்டர்நேஷ்னல் கோல்ஸ் வந்து 400 கோல் பண்ணியிருக்கார் ஹீ பார்ட்டிசிபேட்டட் இன் 3 ஒலிம்பிக் அதாவது 3 ஒலிம்பிக்கில் அவரே விளையாடி இருக்கார் அது எந்தெந்த இயர் பார்த்தீங்கன்னா 1928, 1932, 1936 அப்புறம் இந்த ஒலிம்பிக்லாம் அவர் விளையாடிருக்காரு அண்ட் ஹெல்ப்டு ஹெல்ப் இந்தியா வின் கோல்டு மெடல்ஸ் கோல்டு மெடல் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இன் ஆல் த்ரீ இன் 1956 ஒன்று அப்புறம் ஹானர் வித்து பத்மபூஷன் ஹிஸ் பர்த் இஸ் 29th August இஸ் செலிப்ரேட்டட் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே இவரோட பிறந்தநாளில் 29th August வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேவை கொண்டாடுறாங்க ஓகேவா ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹீ ஸ்கோர்ஸ் கோல்ஸ் லைக்ஸ் ரன்ஸ் இன் ஏ கிரிக்கெட் தேர்ஸ் திஸ் இஸ் ஒன்லி தீம் ஸோ தயான் சந்தோடைய கதை ஸோ கேன் ரீட் வெல் ரீட் அண்ட் மெமரி யுவர் செல்ஃப் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச்